நீலாஞ்சன சமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் தம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தேமகே தன்னோ மண் பிரஜோதயாத் வணக்கம் நான் உங்கள் அஸ்திரன் வர இருக்கும் சனி பயிற்சி மிதுன ராசிக்கு என்ன என்ன பலன்களை தர வருகிறார் அப்படின்னு பார்க்கலாமா அதற்கு முன்னாடி இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது எப்பொழுது நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியானது நடக்கின்ற சுபகிருது ஆண்டு தை மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் அடுத்து வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சுபகிருது ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மகர ராசியில் இருக்கும் சனி பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் நாம் இப்போ பார்க்க போகிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பத்திற்கு வரும் சனி மிதுன ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு எட்டில் இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பம் உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கும் இடம் எனவே அனைத்து பாக்கியங்களையும் தரவே இந்த சனி பயிற்சி வருகிறது என்றால் அதுதான் உண்மை கும்பத்திற்கு பயிற்சியாகும் சனி சரளமாக தாராளமாக நல்ல பல யோக பலன்களை கொடுக்க வருகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் சனி கொடுக்க நினைத்தால் எந்த கொடு எந்த கிரகமும் தடுக்க மாட்டார் இதைத்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு கூறுவார்கள் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற சொல்லுக்கு ஏற்ப எல்லா பாக்கியத்தையும் அதாவது ரிசபராசிக்காரையும் மிதுன ராசிக்காரர்களும் அடையும் நேரம் இது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் குரு பார்க்க பார்க்கக்கூடிய தோஷம் நீங்கும் என்றாலும் என்றும் சனி பார்த்தால் அந்த இடம் பாலாகிவிடும் என்றெல்லாம் உங்களை பயப்பட செய்திருப்பார்கள் பெரும்பாலோர் அந்த பயத்தோடு தான் இந்த சனி பயிற்சியை பார்ப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை ஏனென்றால் மிதுன ராசிக்கு முதலில் அஷ்டமாதிபதியும் பிறகு பாக்கியாதிபதியுமல்லவா சனி பகவான் வருகிறார் இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கல்லவா சனி பயிற்சி ஆகிறார் பெரும்பாலும் அந்த பயத்தோடு தான் சனியை பார்க்கிறார்கள் அப்படியெல்லாம் இனி பயம் கொள்ள தேவையில்லை எப்படி என்றால் கேட்குறீங்க இதுவரையில் எட்டில் இருந்த அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானம் வருகிறாரே பின் எதற்கு உங்களுக்கு பயம் அட்டம்பத்து சனியின் காலம் முடிஞ்சாச்சு பட்டது போதும்டா சாமி என்றும் இனிமேல் தொட்டது துளங்கும் காலம் வந்தாச்சு தொட்டும் தொட்டது துளங்கும் தொட்டமெல்லாம் காய்க்கும் சந்தோஷ சாரலில் சரி சதிராட்டம் போடும் காலம் வந்தாச்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் சனி பிணி பீடைகளை போக்க வருகிறார் சத்தமில்லாமல் சனி சங்கடங்களை தீர்க்க வருகிறார் சாதித்தே தீருவேன் என்று சபதம் எடுத்தால் சாதனைகளை பல செய்வீர்கள் சரிக்கிய நேரம் போயாச்சு சந்தோஷம் உங்கள் மனதில் குடிகொள்ளும் அஷ்டமச்சனியில் பற்ற கஷ்டங்கள் போய் அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டு கதவை தட்ட வருகிறான் அப்படித்தான் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது ராசி அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு வேதனை நீங்கி சாதனை செய்யும் காலம் என்றே சொல்லிவிடலாம் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்தாச்சு சகோதர வழியில் உள்ள சண்டை சச்சரவுகள் மாறி சுமூக உறவு ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் வழக்குகள் உங்களுக்கு ஜாதகமான முடிவுகளை கொடுக்கும் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற சொல் மாறி கடனை அடைத்து நிம்மதி பெருகூச்சி விடும் காலம் என்றே சொல்லலாம் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் மாறி மாறி ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடு அப்படின்னு வைத்திய செலவை பார்த்து அலுப்பு தட்டி இருக்கும் இனிமேல் அந்த அலுப்புகள் எல்லாம் போய் மருத்துவ செலவுகள் குறையும் காலம் வந்தாச்சு இந்த சனி பயிற்சி அதை செய்யவே வருகிறார் மருத்துவ செலவுகளை முற்றிலுமாக குறைப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் செய்யும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் அதன் காரணமாக பண வரவு கூடும் தொழில் செய்ய அதற்கான உபகரணங்கள் மிஷின்கள் அதற்கான உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பூரா வாங்கி போடுவீங்க தினசரி அழியக்கூடிய காய்கறி வியாபாரம் செய்வோர் பூ வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே எழிஞ்சிடணும் ஹோட்டல்லெலாம் அன்றைக்கி இட்லி சுட்டாச்சுன்னா மறுநாள்னா அது தாங்காது அப்படி அன்று செய்து அன்றே காலியாகும் இதைத்தான் தினசரி அழியக்கூடிய பொருள் அப்படிமோ இந்த தினசரி அழியக்கூடிய வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு பூரா சனி நல்லது செய்யவே வருகிறார் உணவு விடுதி நடத்துபவர்கள் சிற்றுன்றி தேநீர் கடை ஒரு டீக்கடை நடத்துபவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் பெறும் காலம் என்றே சொல்லலாம் தகப்பனாரின் தொழிலை நீங்கள் ஏற்று நடத்துவீர்கள் அவர் வயோதிக காரணமாக அப்பா நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன்ப்பா இனிமேல் உனக்கு வயசு வந்தாச்சு நீ நடத்தணும்ல எப்போ தான் இந்த வியாபாரத்தை கற்றுக்க போகிறேன் இன்னையிலேருந்து இந்த தொழிலை நீ பார்த்துக்கப்பா நான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு தகப்பனார் பார்த்து வந்த தொழிலை உங்களிடம் ஒப்படைப்பார் ஆக மிதனராசிக்காரர்களுக்கு தகப்பனாரின் ஆதரவும் தகப்பனார் வழி சொத்துக்களும் தகப்பனாரின் தொழில்களும் உங்கள் கைக்கு வந்து சேரும் தகப்பனாரின் சொத்து மற்றும் ஆஸ்தி பாஸ்திகளெல்லாம் அனுபவிக்க இருந்த தடைகள் நீங்கும் இந்த அனுபவத்திற்கு தகப்பனாரின் சொத்தை அனுபவிக்க ஒரு கார் வச்சுருக்கிறார் விலை நிலம் வச்சிருக்கிறார் ஒரு தோட்டம் தொடர்பு வச்சுருக்கிறார்னா அவரே இது வரைக்கும் கட்டி காத்துக்கிட்டு இருப்பார் இப்போ அதெல்லாம் போய் உங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கப்பா அப்படிங்கும்போது அதையெல்லாம் அனுபவிக்கும் நேரம் உங்களுக்கு அதாவது மிதுன ராசிக்கு வந்தாச்சு என்றே சொல்லலாம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் பணவரவு தாராளமாக இருக்கும் இதுவரையிலே அஸ்தமத்து சனியாக இருந்தவர் பணமுடையை ஏற்படுத்துவார் பொருளாதார நெருக்கடியை கொடுத்திருப்பார் இனிமேல் பாக்கியஸ்தானத்திற்கு சனி வருவதால் அனைத்து பாக்கியங்களையும் இந்த மிதன ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்றால் அதுதான் உண்மை ஐந்துக்கும் பத்துக்கும் அலைந்து கொண்டிருந்தவர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் என பல பணப் அதிகரிக்கும் உங்கள் பாக்கெட்டில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க பணப் பற்றாக்குறை நீங்கி உங்கள் பாக்கெட்டு ரொம்ப எப்பயுமே பணத்திலே அப்படியே மிதப்பீங்க என்னப்பா உங்கள் காட்டில் ராஜா மலை ராஜாவாக இருக்கிற அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அந்த நேரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் உண்மை மிதுன ராசிக்கு வருகிற சனிப்பயிற்சி மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷ சாரலில் சதிராட்டம் போடும் போடப்போகிறீர்கள் போகிறீர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அனைவரும் மிதுனம் மீண்டு வரும் நேரம் பள்ளத்தில் இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் மேலே உயரத்திற்கு தூக்கிவிடவே இந்த சனி வருகிறார் இந்த சனி பயிற்சி வருகிறார் அப்படி என்றால் அதுதான் நிஜம் அந்த கயிறை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறணும் அதாவது சனி பகவான் இருந்து ஒரு கயிறை இறக்குவார் யோகம் என்ற கயிறை அந்த கயிறை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும் மேலே வர்றதுக்கு உங்களுடைய உழைப்பு தேவை உழைப்பு 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 அப்படிங்கும்போது உழைப்புக்கு என்றை என்றைக்குமே ஒரு உயர்வு உண்டு உழைத்தால் உயர்வு உண்டு அப்படின்னு உட்காந்துக்கலாம் எனக்கு சுக்கர நடக்குதுங்க எனக்கு சுக்கரதிசை நடக்குதுங்க அப்படின்னு வீட்டிலே உட்காந்துருந்தா சுக்கரன் வந்து கொடுப்பாரா அதே மாதிரி ச மிதுன ராசிக்கு சனி அஸ்தம சனி விலகி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்கு சனி வரும் பொழுது ஒரு யோக கயிறை உங்களுக்கு மேலே இருந்து இறக்குவார் அந்த கயிறை நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொண்டு மேலே வர வர வேண்டும் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒசந்துருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் வாழ்வும் செல்வ செழிப்பையும் கொடுக்கவே இந்த சனி பகவான் வருகிறார் இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் ஆர்த்தி எடுத்து மலர் தூவி வரவேற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் என கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்